ராசிமேடு மீன் சந்தையில் கடந்த வாரத்தை விட மீன்கள் விலை குறைந்துள்ளதால் மீன்களை வாங்க மக்கள் குவிந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிவர்மன். மணிவர்மன், விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை காசிமேடு மீன் சந்தை விடுமுறை தினமான இன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை முதலே களை கட்டியுள்ளது. கடந்த வாரங்களை விட மீன்களின் விலை குறைந்துள்ளதால் மீன் பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த வாரத்தில் 1,300 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட வஞ்சிரம் விலை தற்பொழுது 1,100 ரூபாய் விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகளும் மீன் பிரியர்களும் அதிகமாக மீன்களை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன் வரத்து அதிகமாக இருக்கக்கூடும் என நம்பி வந்த கடந்த வாரங்களில் மீன் விலை உயர்ந்து மீன் பிரியர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நாட்கள் செல்ல செல்ல விசைப்படகுகள் வரத்து அதிகரித்திருந்தாலும் மீன் வரத்து அதிகமாக கிடைக்கும், மீன்கள் விலை குறைவாக இருக்கும் என அதிக அளவில் மீன் பிரியர்களும் மீன் விற்பனையாளர்களும் மீனவர்களும் எதிர்பார்த்திருந்தனர். கடந்த 2 வாரங்களாகவே எதிர்பார்த்த அளவிற்கு மீன் வரத்து அதிகமாக கிடைக்காததால் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. தற்பொழுது இந்த வாரம் 3வது வாரமான ஞாயிற்றுக்கிழமை மீன்பிடி தடைக்காலம் முடிவு பெற்ற நிலையில் விசைப்படகுகள் அதிக அளவில் கரைக்கு திரும்பியுள்ளனர். கடந்த வாரம் விற்பனை செய்யப்பட்ட மீன்களின் விலையானது தற்பொழுது 200 ரூபாய் 100 ரூபாய் என விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகின்றன. ஏராளமான மீன் வகைகளும் இருப்பதனால் அதிகமான மக்கள் காலை முதலே காசிமேடு மீன் சந்தையில் குவிந்து தங்களின் விற்று விலை மேற்பார்ப்பாறு மீன்களை வாங்கி செல்கின்றனர். கடந்த வாரம் வஞ்சிரம் 1,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டவை இன்று 1,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. கொடுவா 650 ரூபாய் இருந்த நிலையில் தற்பொழுது 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாயில் விற்பனை செய்யப்படுகின்றன. அதே போன்று சங்கரா, நெசிரி, கருப்பு வவ்வால், நண்டு, இறால், பாறை, நாசு, கேரை, கடம்பா, அயலா என ஒவ்வொரு வகையான மீன்களும் 200 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனை குறைந்து விலை குறைவாக விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் அதிகாலை முதலே காசிமேடு மீன் சந்தையானது களை கட்டியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன். இதேபோல மீன் விலை குறைந்திருப்பதால் கோவை உக்கடம் மீன் மார்க்கெட்டிலும் மக்கள் குவிந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், நீங்க இருக்க பகுதியில மீன்களின் விலை நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கு, மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு தென்னிலவன்? நிச்சயமாக, அதாவது கோவை உக்கடம் லாரிப்பேட்டை மொத்த மீன் விற்பனை மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, குஜராத் ஆகிய மாநிலங்களிலிருந்தும் மீன்கள் வருகிறது. குறிப்பாக கடந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து இந்த மீன்பிடி தடைக்காலம் போடப்பட்ட காரணத்தினால மீன் விலையானது கிடுகிடுவென உயர்ந்திருந்தது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா மாநிலங்கள்ல வந்து இந்த மீன்பிடி தடைக்காலம் தொடர்ந்த காரணத்தினால இங்கு தமிழகத்துல மீன்பிடி தடைக்காலம் முடிந்தாலும் கூட தொடர்ந்து அந்த மீன்களின் விலையானது அதிகரித்தே காணப்பட்டது. கடந்த 2 வாரங்களிலும் கூட பாத்தீங்கன்னா கடுமையான விலை இருந்த நிலையில தற்போது, அதாவது இந்த வாரம் வந்து இந்த மீன் விலையானது வெகுவாக குறைந்திருக்கிறது. குறிப்பாக 1,000 முதல் 1,200 வரை விற்பனையான இந்த சிறிய வஞ்சரம் மீனின் விலை வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதே போல ஊளி மீன் 400 லிருந்து 300க்கும் மச்சி மீன் வந்து 300 லிருந்து 200 குறைந்திருக்கிறது. மீன் விலை வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால இன்றுக்கு அதிகாலை முதலே பாத்தீங்கன்னா உக்கடம் லாரிப்பேட்டை மொத்த மீன் விற்பனை மார்க்கெட்ல வந்து மக்கள் அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். அதாவது மீன் வாங்குவதற்கு அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஏன்னா தொடர்ந்து அந்த மீன் விலை அதிகரித்து காணப்பட்ட நிலையில இந்த வாரம் வந்து மீன் விலையானது வெகுவாக குறைந்திருக்கிறது. அதன் காரணமாகவே இன்று அதிகாலை முதல் உக்கடம் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்க அதிக அளவு மக்கள் ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.